வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாவைக்கு வந்து களை கொத்தி உரமிடுதல் மற்றும் மருந்தடித்தல் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது தெளிவாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இதுக்கு என்னென்ன உரம்னு பார்த்தீங்கன்னா, களை கொத்தியாச்சு, அதுக்கு என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா, 10 கிலோ டிஏபியும் 5 கிலோ ஃபேக்டம்பாஸும் நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கொட்டி நல்லா சரிவர கலந்துக்கிட்டு அதை நம்ம மருந்து வைக்க போகிறோம், உரமிட போகிறோம். பாருங்கள், நம்ம எப்பயுமே வந்து இந்த களைகள்லாம் வந்து இல்லாத நம்ம குழியாண்ட நல்லா சுத்தமாக ஆகிட்டால் நம்மளுக்கு செடிக்கு எந்த தாக்கத்திலும் வராது. பாருங்கள், இந்த உரம் போடும்போது இந்த அளவுக்கு செடி கிட்ட போடாத, வேறு கிட்ட போடாத, ஒரு சாண் தள்ளி போடுங்க. எப்படி போடுறன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு எந்த வித பாதிப்பும் வராது செடிக்கும். இப்போ வந்து அதுக்கு நம்ம மருந்து அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, சாஃபு அதை வந்து டேங்குக்கு வந்து 30 கிராம் அளவு நம்ம கொட்டிக்கிறோம், கலந்துக்க போகிறோம். நம்ம டேங்க் அளவு பார்த்திங்கன்னா 13 லிட்டர் டேங்கு. அதுவே டேங்க் அளவு அதிகரிச்சிச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி டோஸ் அதிகரிச்சிக்கலாம். பாருங்கள், முதல்ல வந்து நம்ம 5 டேங்க் உண்டான சாஃப் 30 கிராம் வந்து கலக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்19, இது வந்து டேங்குக்கு 50 கிராம் அதையும் கரைச்சிக்கிறோம். வாங்க பார்க்கலாம், அதையும் ஒரு வாளி தனியாக வாளியில் கொட்டி கரைச்சிக்கலாம். 5 டேங்கு. அப்புறம் அக்ரோமின், இந்த ஆல்19 அக்ரோமினும் வந்து ஒன்றாவே கரைச்சிக்கலாம், எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது, நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. அக்ரோமின் வந்து 50 மில்லியும் ஆல்19 வந்து 50 கிராம், அப்போ ஒன்றா கரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கரைச்சி வச்சுக்கிற சாஃப் எடுத்து நம்ம டேங்கில் அளவு ஊற்றிக்கலாம். அப்புறம் ஆல்19 அக்ரோமினும் கரைச்சி வச்சது எடுத்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இமிடாக்ளோபிரேட். இந்த இமிடாக்ளோபிரேட் பார்த்திங்கன்னா டேங்குக்கு 25 மில்லி வீதம் நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இந்த சாஃப் இந்த சாஃபுன்ற மருந்து பார்த்திங்கன்னா நம்ம இலைப்புள்ளி நோயும் மஞ்சள் நோயும் கட்டுப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆல்19 அக்ரோமின் பார்த்திங்கன்னா நம்ம பூ பிஞ்சுகள் அதிகரிக்குது பயன்படுது. இமிடாக்ளோபிரேட் வந்து அசுவினி கட்டுப்படுத்துது. பாருங்கள், இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி இரண்டு பக்கமும் பண்ணணும், இடைவிடாத எங்கும் படுற மாதிரி பண்ணணும், தெளிக்கணும் மருந்து. அப்போ தான் நம்மளுக்கு ஒதுங்காமல் அடிக்கும்போது இருக்கிற நோயெல்லாம் கட்டுப்படுத்தி நல்ல மகசூல் பெறலாம், செடிக்கு எந்த வித நோயும் வராது. பாருங்கள், ஒரு லைனில் போயிட்டு திருப்பினும் பக்கத்துலேயே அதே லைனில் பிடிச்சிட்டு வரணும். அப்படி பிடிக்கும்போது தான் நல்ல நம்மளுக்கு நோய் தாக்குதலின்றி நல்ல மகசூல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து எங்கும் படுற மாதிரி அடிக்கணும். பாருங்கள், இந்த அடித்ததுக்கான ரிசல்ட் பாருங்கள், எந்த அளவுக்கு காயெல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்குது. தோட்டத்தை பார்க்க என்ன ஒரு அருமையாக பசுமையாக இருக்குது பாருங்கள். எங்கும் களை எடுத்துட்டு பார்க்கவே ஒரு இயற்கை அளவில் ஒரு காட்சி அளிக்குது, நல்லா பார்க்கறதுக்கே ஒரு ஷைனிங்காக நல்லா அழகாக இருக்குது பார்க்க. பாருங்கள், இது வந்து 60 நாள் ஆகுது நட்டு, இந்த செடி வந்து 60 நாளில் வந்து இந்த மருந்து தெளிக்கணும் கரெக்டாக, நல்ல மகசூல் எடுக்கலாம். காய் அறுக்கிறாங்க, அந்த காய் வந்து எந்த அளவுக்கு வந்து காயெலாம் அந்த பெண்டு இல்லாமல் நேராக இருக்குது பாருங்கள், ஒரு வளைவு இல்லாமல் நேராக இருக்குது பாருங்கள். இந்த மருந்து அடித்தா தான் அந்த அளவுக்கு நம்ம நல்ல ஈல்டு எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.